வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிலாம் சொல்றதுக்காக ஜம்முன்னு கையெல்லாம் கட்டிட்டு நிக்கிறாரு நம்ம ஷெஃப். சொன்னோடனே கையை எடுத்துட்டாரு. உங்களுக்கும் சமையல எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. இன்னைக்கு நம்ம ஷோல ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன டிப் ஆஃப் தி டே சொல்ல போறீங்க? நேத்து வந்து நீங்க சொன்னீங்க என்ன ஷெஃப், குட்டி டிப்பா சொல்லிட்டீங்க அப்படி. இன்னைக்கு ரெண்டு குட்டி டிப்ஸ். ஓ, ரெண்டு. அதனால கொஞ்சம் பெரிய டிப்பா வராது. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வைக்கிறீங்களா பழம், அதெல்லாம் அதில் வந்து வாழைப்பழம் வைக்க வேணாம். இன்னொன்று வந்து காய்கறிலாம் வைக்கிறீங்களா, அதில் உருளைக்கிழங்கு வைக்க வேணாம். இது ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பார்த்துங்க, அது வந்து ரொம்ப கெடுதல். அது ரெண்டும் வச்சிங்கன்னா இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயம் நம்ம தாளிப்போம்ல, அப்போது எண்ணெய் வந்து அதிகமாக இருக்க வேணாம், ரொம்ப கொதிக்க வேணாம்னு சொல்கிறேன். ரொம்ப ஃபயர் வைக்காமல் லைட்டாக, அதாவது இப்போ பாத்திரம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தை போட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சூப்பரான ரெண்டு டிப். என்ன கேட்டால் அந்த மூணு டிப்புன்னு கூட சொல்வேன். வெஜிடபிள் ஃப்ரூட் தனித்தனியாக சொன்னீங்க, ஸோ நாங்கள் அதை வந்து மூணாக கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் கவிதா பேசுறேங்க, கணபதியிலிருந்து கோயம்புத்தூர். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோமா மேம். உங்க ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நன்றி. நான் ரொம்ப லைக் பண்ணி பாப்போம், எங்க போனாலும் சரி 12:30 ஆனா அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க ப்ரோக்ராம்க்கு. ஓ, ரொம்ப 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 நன்றிமா, தேங்க் யூ சோ மச். தொடர்ந்து பாருங்க ஷோவை. ஓகே மேம். மேம், நான் பிரகாஷ் சார் கிட்ட பேசணும். கண்டிப்பா, பக்கத்துல தான் இருக்காரு, பேசுங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களாங்க சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பர்த்டேக்கு எங்களை விஷ் பண்ண முடியல, ஹாப்பி பர்த்டேங்க சார். ரொம்ப சரிம்மா, பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு சீசனோட இந்த மீசை இருக்கு இல்லைங்களா? சொல்லுங்கம்மா சார். உங்க ஒய்ஃப்காக நீங்க வச்சிருக்கேன்னு சொன்னா அது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க சார். ஏம்மா இப்படி? சரிம்மா சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன சந்தேகம்? டிவி பார்க்காம பேசுங்கம்மா, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. நான் உண்மையிலுமே அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க சார். உண்மையிலுமே இது மாதிரி எல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்ங்க சார், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது உண்மையிலுமேங்க சார். சரிம்மா சரிம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வந்துட்டு இந்த மட்டன் கறிக்கோளா இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், அது வந்து எனக்கு சொல்லுங்க சார், எப்படி செய்யறோம்னு சொல்லுங்க சார். நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைமா செய்ய போறீங்களா? சார், ஃபர்ஸ்ட் டைம் தான் சார் நான் செய்ய போறேன். சோ உங்களுக்கு குழம்பு வைக்க தெரியும், அந்த கோலா உருண்டை மட்டும் எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆமாங்க சார், ஆமாங்க சார், அது மட்டும் சொல்லுங்க சார். கண்டிப்பா நான் சொல்றேன், கவனிங்க சரிங்களா? ஓகேங்க சார். ரொம்ப நன்றிமா. சரி ஓகே, கோலா உருண்டை கேட்டிருக்காங்க, அவங்க மட்டன் குழம்பு வச்சிருவாங்களா, அந்த உருண்டை மட்டும் உடஞ்சி போயிடுது அப்படின்றாங்க. உடையாம இருக்கணும் அப்படின்னா பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த மட்டன் கூட சேர்த்து பாருங்க, இதுதான் திக்னிக். இன்னொன்று, ஒரே ஒரு முட்டை மட்டும் சேருங்க. நான் இப்போ அது மெத்தட் சொல்கிறேன். இது வந்து சேர்த்தா அது வந்து அதனால் நல்லா கெட்டியாக இருக்கும், ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் நல்ல உருண்டையாகவே இருக்கும். கீமா இருக்குல்ல, மட்டன் கொத்துக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நைஸாக கொத்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த மட்டனையும் அதிலே போட்டிருக்கு, அதில் தண்ணின்னு எதுவுமே ஊற்றணும். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், சோம்பு தூள், கொஞ்சமாக உப்பு, வேற எதுவுமே வேணாம். வேணால் பச்சை மிளகா நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை கீரியும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையே லைட்டாக பிச்சு போட்டுங்க. இதெல்லாம் அதில் குக் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரையாக ஆகிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வடிகட்டிட்டு அதில் வந்து நான் சொன்னேன் உடச்சக்கல்ல, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் தனியா தூள், மிளகு தூள், எல்லா தூளுமே போட்டுங்க. உடச்சக்கல்ல இருக்குல்ல, அதுவும் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணுங்க. பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உருண்டை மறைக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் சேர்த்துங்க, இல்லைனா ஒரு முட்டையை கூட உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா உருண்டை மறைக்க பிடிக்க வரும். அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் கீரா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ரொம்ப நாளா ட்ரை பண்றாங்க, இப்பதான் கேட்டீங்க, இன்னைக்குதான். ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசினதுல. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? எங்கிட்ட சிக்கன் குழம்பு, ரசம், சாதம். சாம சூப்பர். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? வெண்டைக்காய் பொரியலுங்க. ஓகேம்மா, ஷெஃப் இருக்காங்க, சொல்லுவாங்க. அம்மா வணக்கம்மா.
ஹலோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஆ, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நீங்க மிரட்டுற மாதிரியே இருக்கு பேசுறது. ட்ரை பண்றாங்க, கிடைக்கல லைனுங்க. சரி சரி, நீங்க பேசுறது மிரட்டுற மாதிரியே இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வாய்ஸ் அப்படி தாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி. வெண்டக்கா என்ன ஆச்சு, சரியா வரலீங்களா? கொல கொலன்னு வருதா? இல்ல பொரியல், வெங்காயம் என்ன போடாத மாதிரி. பொரியல் வெங்காயம் போடாம உங்களுக்கு வேணும் இல்லீங்களா? ஆமாங்க. சரி கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். வெங்காயம் சேர்க்கலன்னா வெண்டைக்காயோட சுவை இருக்கும். பாத்திரம் வெண்டைக்காயை நல்லா நைஸாக கட் பண்ணுங்க. கழுவிட்டு தான் வெண்டைக்காயை கட் பண்ணும். நைஸ் நைஸாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். பாத்திரம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிள்ளை, இஞ்சி நைஸாக கட் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த வெண்டைக்காய் அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் பரட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், வேறு எதுவுமே வேணாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பரட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது பெருங்காயத்தூள் உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், என்னுடைய பேர் மகேந்திரன். மகேந்திரன், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், நான் குளத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களா? நான் ஓரளவுக்கு சமைப்பேன் மேடம், என் வைஃப் கூட நல்லா சமைப்பேன். ஓ ஓகேங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க மேடம்? ஆட்டு கால் சூப் எப்படி வைக்கணும் என் வைஃப்க்கு தெரியல. அது கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணுமா? உங்க வைஃப்க்கு தெரியல என்ன, பாவம் அவங்க. அது தவிர எவ்வளவு குக் பண்ணி தராங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. ஓகே, சரிங்களா மேடம். வணக்கம். நான் ட்ரை பண்ணோ சரியா வரல, அதனாலதான். வணக்கம் மகேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க சமைப்பீங்களா இல்ல சமையலுக்கு உதவி பண்ணுவீங்களா? சமைப்போம் சார். என்னென்ன சமைப்பீங்க நீங்க? ஓரளவுக்கு சமைப்பேன் சார். ஓரளவுன்னா? ஓரளவுன்னா அது எந்த அளவு? செஃப் விட்டுருங்க செஃப், பாவம் செஃப் அவரு. இல்ல ஏதாவது தக்காளி சட்னி? ஓ, அரைச்சு கொடுப்பீங்க இல்ல வதக்கி கொடுப்பீங்க? ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப சிம்பிளா பண்ணலாம், நிறைய நீங்க விஷயம்லாம் அதுக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் அதை வேக வைக்கிறதுல 50% ரெடி ஆயிடும். அதை வேக வைக்கிறது தான் முக்கியமான விஷயமே ஆட்டு காலை பொறுத்த வரைக்கும், சூப்பு பொறுத்த வரைக்கும். ரொம்ப சிம்பிள், ஆட்டுக்காலை நல்ல ஒரு 8 விசில் இல்லை ஒரு 40 நிமிஷம் குக்கரில் வைக்கிற அந்த 8 விசில். நீங்கள் குக்கர் இல்லை சாதாரண வீட்டில் பாத்திரத்தில் வைக்கணும்னா 40 நிமிஷம். அந்த மட்டன் அதில் நல்லா அப்படியே சாஃப்டாகிடணும். ஒரு மட்டன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பன்னு மறைக்க இருக்கணும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வேக வைக்கும் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ள, வெங்காயம் நைஸ் நைஸாக கட் பண்ணது, நைஸாக கட் பண்ண தக்காளி, இதெல்லாமே ஒன்றாவே போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். இப்போ ஒரு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை தக்காளி அந்த அளவில். கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நீட்டை நீட்டமாக கட் பண்ணி போட்டாலும் சரி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்படி இல்லைன்னா பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அது அது கூட சேர்த்துங்க. நல்லா வேக வச்சு இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு தான், பாத்திரத்தில் நெய் போட்டுங்க. நெய் போட்டு சோம்பு பட்டையும் தாளிங்க, இல்லைன்னா சோம்பு பச்சை மிளகாய் தாளிக்கலாம், கருவேப்பிள்ளை. இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்வீட்டு கலந்தது வேணும் அப்படின்னா தேங்காய் இருக்குல்ல அதை நல்லா வெள்ளையாக திருவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நல்லா தண்ணி அதில் வந்து வேறு எதுவுமே அரைக்க வேணாம், வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு அது நல்லா நைஸாக இருக்கணும். அதுதான் அதையும் இது கூட போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் ஜெஸ்ஸி பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் இங்கே முகப்பேர் ஈஸ்ட் சென்னையிலேருந்து கூப்பிட்றேங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். 3 டைம்ஸ் ட்ரை பண்ணேன். ஓகே, இப்போ தான் கிடச்சிது. You're looking so good in your costume. Thank you so much, Ma. Thank you so much. ரொம்ப நல்லா இருக்கு மேம். Thank you, thank you. நான் செஃப் கிட்ட பேசட்டுமா மேம்? Yes, ma'am. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சார் ஹியர் யுவர் வாய்ஸ்? என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
இன்னைக்கு தக்காளி குழம்பு கேபேஜ் பொரியல் செஞ்சிருக்கேன் ரசம். சூப்பர், ஓகே. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? ஆமா சார், சார் எனக்கு ஒரு நிறைய டைம் அந்த இட்லி ரேஷியோ, இட்லி சுடுறதுக்கு சாஃப்டா நல்லா குண்டா வர்றதுக்கு ரேஷியோ 3:1 ட்ரை பண்ணிட்டேன், 4:1 ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு அதனோட ரேஷியோ கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ரேஷியோ நான் வந்து 1 கிலோ அரிசிமா இட்லி அரிசி, 250 கிராம் வந்து உளுந்து, நீங்கள் கொஞ்சம் வெயிட் போட்டே வாங்கிக்கோங்க. வெயிட் போட்டு வாங்கிட்டு வீட்டில் வந்து உங்கள் பாத்திரத்தில் எந்த அளவு இருக்கோ அதை எடுத்துங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் உளுந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி கடையில் போயிட்டு வெயிட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை வீட்டில் நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அந்தமாரி பொருளில் ஒரு டப்பாவோ இல்லை என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதில் அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு எப்பொழுதும் போல தான் அரிசியை வந்து ரவை எப்படி இருக்குது அந்த அளவில் அரைச்சிக்கணும். உளுந்தை அரைக்க போகும்போது ஐஸ் தண்ணி போட்டு அரைங்க. உளுந்து ரொம்ப நேரம் அரையும் போது நல்லா நைஸாக அரையணும்ல, ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுக்கணும் போது அந்த உளுந்து வந்து சூடாகும், சூடாகும் போது அதோட தன்மை வந்து புளிப்பு ஆகும். அப்புறம் புளிப்பு ஆனிச்சுன்னா என்ன ஆகும், இட்லி பொங்கவே பொங்காது. நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாலும் பொங்கவே பொங்காது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நாகவல்லி மேடம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என்ன சமையல் உங்க வீட்ல? ஓகேம்மா, உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அப்படிங்களா, நீங்க அழகா பேசுறீங்க சார். நீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. கருவேப்பிலை சட்னியா? சட்னி. ஆமா சார். சரி சரி, கவனிங்க, நான் ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஓகே, கருவேப்பிலை சட்னி ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முடி இருக்குல்ல வெள்ளையே ஆகவே ஆகாது. வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ கருவேப்பிலை சட்னி சொல்லிடுறேன். இது ஒரு சின்ன ரெசிபி கூட. அதாவது கருவேப்பிலை நல்ல ஒரு இது எடுத்து வச்சிங்க, நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு போல் அளவு எடுத்து வச்சிங்க, கொஞ்சமாக தேங்காய் அந்த அளவில் எடுத்து வச்சுங்க. பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம் தாளிச்சுட்டு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. கடலப்பருப்பு அதிகமாக இருக்கணும், உளுத்தம்பருப்பு கம்மியாக இருக்கணும். பச்சை மிளகாய் காரத்துக்கு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அது கூட வந்து இஞ்சி சேர்த்துங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், தோலை எடுத்துட்டு இஞ்சி சேர்த்துங்க. இதெல்லாம் நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை நல்லா அப்படி வெடிக்கும். அந்த டயத்தில் தேங்காய் சேலுங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, வேறு எதுவுமே வேணாம். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு போடுங்க. நல்லெண்ணெயில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை நல்லெண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கு தொட்டு சாப்பிடுங்க. சாதம் இருக்குல்ல, சுடு சாதத்தில் இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுங்க அப்பளம் கூட, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஷெஃப் நிறைய காலர் கிட்ட பேசுனதுனால உங்ககிட்ட இப்போ நான் கேள்வி ஏதாவது கேட்கலாம் இருக்கேன். ஷெஃப் வந்து பத்திரி போயிட்டேன், கேள்வி எங்கிட்ட சொல்லவே இல்லையே, கேட்டேன் எப்படி அப்படி. ஷெஃப், நான்வெஜ்னா நீங்கள் எனக்கு சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு ரெசிபி சொல்ல பிடிக்கும் தானே? கண்டிப்பாக. ஸோ நான்வெஜ்ல ஏதாவது எங்களுக்கு ரெசிபி சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லிடலாம். அதாவது தஞ்சாவூர் சைடு, மன்னார்குடி, கும்பகோணம், திருவாரூர் அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா பொரிச்ச குழம்பு அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதை வந்து நான்வெஜ்ஜில் சேர்த்து பாருங்கள். அதாவது பொரிச்ச குழம்பு பிளெயினாக பண்ணிவிட்டு அதில் மட்டனோ சிக்கனோ சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இனிப்பாகவும் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சாப்பிடாதவங்க கூட தேங்காய் சேர்த்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்களே, அவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சிம்பிளாக அந்த ரெசிபி சொல்கிறேன். தேங்காய் கூட சோம்பு அரைச்சிங்க, அது கூட தனியா, அதாவது கொத்தமல்லி இருக்குல்ல அந்த தண்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இதுதான் டிப்ஸு. பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி, இது இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு கொதிக்க விட்டீங்கன்னா அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். பூண்டு சேர்த்துங்க வதக்கும் போதே. பாத்திரம், எண்ணெய், சோம்பு, பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி, அதுக்கப்புறமா தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லியும் சோம்பும் போட்டது,
அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா சிக்கன் அது கூட சேர்த்து பாருங்கள். சிக்கன் குழம்பு அப்படின்னா மட்டன் இருக்குல்ல, அதை வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து பாருங்கள். எறா சேர்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு அதை விட சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு பேசிக் ரெசிபியை வச்சு பல வெரைட்டி சொல்லிட்டாரு ஷெஃப், இதை போடலாம் அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா நானும் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஷெஃப். இப்போ வந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நான் ஜவுளிப்பட்டியில இருந்து திவ்யா பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. உங்க ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம், டெய்லி பாப்போம். ரொம்ப நன்றி, thank you so much. தொடர்ந்து பாருங்க. ஷோ பார்த்து ரெசிபி ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆ, ட்ரை பண்ணிருக்கேன். ஷேர் பண்ண பண்ணியாரன் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஆ, பண்ணியாரன் ட்ரை பண்ணிருக்கேன். நல்லா வந்துது. இதெல்லாம் பாராட்டுவாங்க செஞ்சிட்டே இருக்கு. சூப்பர்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க? மார்னிங்கான குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு, லஞ்சுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சிம்பிளான ஐட்டங்கள் சொல்லி மேம் நல்லா இருக்கும். ஓகேமா, ஷெஃப் சொல்வாங்க. மா வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? என்ன பிடிக்கும் சொல்லுங்க, அதுல நான் சொல்லிடுறேன். சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம், வெஜிடபிள் ஐட்டம்ஸ்ல சாதம் கலந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கலந்துட்டு தர மாதிரி சாதம். என்ன 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 வெஜிடபிள் உங்க பையனுக்கு பிடிக்கும்? கேரட், பீட்ரூட், அந்த மாதிரி. சரி ஓகே, கவனிங்க, நான் சொல்றேன் இப்போ. ஓகே ஓகே. கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, இது மூணுமே நைஸா கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை பீன்ஸை மட்டும் நைஸா கட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம அந்த திருவுற மிஷின் இருக்குல்ல அதுல நல்லா திருவி வச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான், உடனே செஞ்சிடலாம். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிக்கிறீங்க, இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் போடலான்னு பரவாயில்ல, இதை எல்லா காய்கறியும் போட்டுருங்க. பச்சையாகவே கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துருங்க. மிளகாத்தூள் மட்டும் சேர்க்குறீங்க, வேறு எதுவுமே வேணாம். மிளகாத்தூள் காரம் பிடிக்காதவங்க அவங்களுக்கு தனியா தூள் மட்டும் சேருங்க, வேறு எதுவுமே வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், பாத்திரம், எண்ணெய், ஜீரகம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறமா காய், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வதக்கிக்கிட்டே இருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தனியாத்தூள், உப்பு பார்த்துங்க, வேறு எதுவுமே வேணாம். கொத்தமல்லியை நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் கூட சேர்த்துக்குங்க. நைஸாக கட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இது கூட சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சாதம் போட்டு லைட்டாக அப்படியே பரட்டினீங்கன்னா, சாதம் அடிக்கும்போது எண்ணெய் சேர்த்துங்க. அப்போ தான் இந்த இது கூட பரட்டும் போது சாதம் வந்து தனித்தனியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருந்து. ஆமாம், கிட்டத்தட்ட நம்மள்டேருந்து போனதான் அவங்கள்ட்டேருந்து. தேங்காய் பால் வந்து நான் நிறைய வச்சு சேர்த்து சொல்லியிருப்பேன், தேங்காய் பால் சேர்த்துங்க, நல்லா கொதிக்க விடுங்க அப்படின்னு. அதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாம, இப்போ ஒரு மீன் குழம்பு பண்ணும்போது தேங்காய் பால் ஒரு டம்ளர் இருக்குல்ல, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இதை போட்டு ஒரே ஒரு கொதி, இல்லைன்னா இதை போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான டிப்போட இந்த இனியவே இந்த ஷோவை இன்னைக்கு முடிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுல தான் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.